கரடு முரடான பாதையில் செல்கின்றோமே, கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கின்றோமே என்று யாருமே கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இவ்வாறுபட்ட கஷ்டமான பாதைகள் தடை கற்களை தாண்டிதான் வாழ்க்கை நம் இலக்கை அடைவதற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. தொலைவில் உள்ள நம் இலக்கை அடைந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால், கடினமான பாதையில் நாம் செல்ல நேர்ந்தாலும் கூட, நம் தொலைவில் இருக்கின்ற இலக்கை நினைத்து, நம்மை சுற்றியுள்ள சின்ன சின்ன அழகிய விடயங்களை வைத்து நாம் சந்தோஷமாக பயணிக்க வேண்டும். சில வேளை ஓய்வெடுத்தாலும் கூட, நாம் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து கொண்டே வாழ்க்கை தொடர்ந்தாலே அது நிச்சயம் வெற்றிதான். இதை விட்டுவிட்டு அவர் ஊக்குவிக்கவில்லை, இவர் கை கொடுக்கவில்லை, அவர் தோள் தட்டவில்லை, இவர் காலை வாரிவிட்டார், அவர் குழி வெட்டுகிறார், இவர் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறார், இவ்வாறு புலம்பி நீங்கள் செல்லும் பாதையை மாற்றிக்கொள்ளாமல் உங்களிடம் இருக்கும் விடயங்களை வைத்து சந்தோஷமாக உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அதை விட அழகானதாகவே நீங்கள் சென்றடையும் இடம் இருக்கும் என்று உங்களுக்கு அன்புறுதி மொழி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன்.